Hi friends, welcome to Kitchen Guru. நாம இன்னைக்கு அருமையான ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். பொதுவாவே பகடானா வெங்காய பகடா போடுவோம், உதிர் பகடா போடுவோம். நாம இன்னைக்கு பீட்ரூட் பகடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பகடாவை 20 நிமிஷத்துல நம்ம போட்டு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ்ல 2 பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கட்டங்கட்டமா நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு இதே போல் நீல வட்டத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கட் பண்ணோம்னா பகோடா வேகும்போது ஈவனாக வேகும். அதனால் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன், 6 ஸ்பூன் அரிசி மாவு, வெங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி. சோம்பு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு சமையல் எண்ணெய். ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். கடல மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சோம்பு பொடி, மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் மாவு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட்டை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கலந்து வச்ச கடல மாவை நம்ம இதில் பாதி சேர்க்கலாம். நம்ம எல்லா காயையும் எல்லா மாவையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாரி சலசலன்னு ஆகிடும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே. அதனால் நம்ம 2 தரமாக பிரித்து நம்ம பிசைஞ்சு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தெளிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம இப்போ அதை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. லேசாக தெளித்து இந்த பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கணும்னு பார்க்கலாம். இதை நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். நம்ம இதுமாரி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சோம்னா எண்ணெயை ஊற்றி வச்ச பிறகு தான் அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பகடா போடலாம். பகடா நல்லா வெந்துருச்சு. கலரும் மாறி இருப்பாருங்க. சலசலப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதுதான்.
பீட்ரூட் பகடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பகடாவை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த பகடாவை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.